எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரியவங்களுக்கும் மீடியா பத்திரிகை எல்லாருக்குமே வணக்கம். லில்லி, இந்த படம் வந்து இந்த கதையும் கூட எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு மாநாடே வட ஷூட்டிங்கில் இருக்கும்போது இந்த டைரக்டரும் சுவாமிஜியெல்லாம் வரும்போது இந்த கதை சொன்னாங்க. கதை இருக்கிறவங்க ரொம்ப நாள் கழிச்சு சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கான படமாக அமையுது. அஞ்சலிக்கு அப்புறம் சொன்ன மாதிரி அஞ்சலிக்கு அப்புறம் ஒரு ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு படமாக இது வரும் நான் நினைக்கிறேன். ரொம்ப இந்த நேகா பார்க்கும்போது அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு அவங்க எல்லாருடைய கைதட்டும் நீங்கள் ஒரு வாட்டி கொடுங்க, ஏன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி பட சாமிஜி எங்கள் ஃபேமிலி, ஆக்சுவலாக நான் ஆடியோ லான்ச்சுக்குன்ற போது இது ஃபேமிலி ஃபங்க்ஷனு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க பேனரில் இந்த படம், அடுத்து வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து அமரேஷ் ஹீரோவாக எங்களுக்கு அது ரொம்ப பெருமை. ஸோ அவர் ஹீரோவாக நடிக்கிற ரங்கோலி படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அந்த படம். ஸோ இந்த படமும் ரொம்ப பெரிய இட்டு கொடுக்கணும், இந்த பேனருக்கு அந்த இட்டு கொடுத்தா அடுத்த படமும் ரங்கோலின்ற ஒரு படமும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டாகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. சின்ன படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா அந்த படம் வந்து பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கின்ற ஒரு சாட்சி. சீமபத்தில் போர் தொழில்னு ஒரு படம் நான் பார்த்தேன். அந்த படம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் உள்ள பீப்புளுங்களுக்கே அந்த படம் என்னன்றது தெரியாது. ஸோ கண்டென்ட் ஸ்பீக்ஸ், கண்டென்ட் நல்லா இருந்தால் எந்த தமிழ் சினிமாவில் அது மிகப்பெரிய ஒரு படமாக இருக்குது. இன்றைக்கி யார் நடிக்கிறாங்க நடிக்கலைன்றதுலாம் இல்லை, கண்டென்ட் நல்லா இருக்கணும். கண்டென்ட் நல்லா இருந்து அது கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆகி அது கரெக்டான இடத்துல போய் அந்த ரிலீஸுக்கு வந்து அந்த ஒரு பெரிய பேனரோ ஏதோ கொண்டு வந்தால் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ஜெயிக்க முடியுன்ற ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. ஸோ கண்டென்ட் என்ன நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு, லில்லி மாதிரி பண்ணுற படங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் தேவைப்படுது. ஸோ அந்த பூஸ்ட் மேக்ஸிமம் எல்லோரும் நம்ம இண்டஸ்ட்ரியில் படத்தை பார்த்துட்டு அந்த பேனர் ஒரு வேல்யூன்றது ஒன்று இருக்குது ஒரு படங்கள் பண்ணும்போது. ஸோ தமிழ் சினிமா வந்து ரொம்ப பிரமாதமாக போயிட்டு 2018 ஒரு மலையாள படம், அந்த படம் வந்து பிரமாதமான ஒரு படம், இன்றைக்கி ஒரு 200 கோடி வசூலாயிருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து கண்டென்ட் என்றைக்குமே நல்லா கொடுத்தா அந்த படம் நல்லா தான் போயிட்டுருக்கு. கண்டென்ட் நல்லா கொடுக்காம தான் நம்ம படம் சரியில்லை அது சரியில்லைன்னு இருக்கும். ப்ரொடியூசர்களும் ரொம்ப பேஷனான படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் ரொம்ப பிரமாதமாக பேஷனாக படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசர்களுக்கு இன்றைக்கி நிச்சயமாக வந்து ஒரு ஓடிடின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு லாபகரமான படம் அமையுது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அதெல்லாமே வந்து நம்ம கண்டென்ட்டை மட்டும் கரெக்டாக உட்காந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டை வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு பொருள் இவ்வளோ தான் விலை போகுதுன்னா அந்த பொருள் அவ்வளோக்கு தான் நம்ம தயாரிக்கணும். அதுக்கு மேலே தயாரிச்சுட்டு படம் ஓடலன்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்துலையுமான ஒரு லாஜிக்கலான விஷயமா இருக்குது. ஸோ லில்லி படம், இந்த படம் மிக பிரமாண்டமான ஒரு எமோஷ்னல் இருக்குது. இந்த படத்தில் அஞ்சலி படத்தில் எப்படி இருக்க மாதிரி ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் இருந்தது, விஷுவலாகவும் நல்லா இருந்தது. ஸோ பிரதரின்லா சதீஷ் அவர் ப்ரொடியூசராக ஆயிருக்காரு, வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாமிஜி, டோட்டலாக எங்கள் ஃபேமிலியே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழில்ன்றது கிடையாது, இல்லை சினிமான்றது நல்ல தொழில். அதே மாதிரி பத்திரிகை மீடியா சப்போர்ட் வந்து இந்த போர் தொழில் படத்துக்கோ இல்லை மற்ற படங்களுக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்கன்றது எங்கெல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த படத்துக்கும் உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டும் வேணும். இந்த சின்ன குழந்தைங்க படம் டோட்டலாக ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. உங்கள் எல்லோருடைய சப்போர்ட், ஏன்னா பத்திரிகை மீடியா சப்போர்ட் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பலம். ஸோ உங்கள் சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவைன்றது நான் கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.